ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட் கரூர் மற்றும் திருப்பூரில். எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தா எடி காத்தா அப்படின்னு திரும்புவார் பாருங்க. குஷ்டரோக மேக்கப் 5 நிமிஷத்துல எப்படி அந்த ஆள் போட்டான்னு தெரியாது. அப்படியே தியேட்டர் அதிர்ந்துடும், நாடக ஓட்டையே அதிர்ந்து. டெய்லி காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணி நைட் ட்ராமா முடியும் போது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுவாங்க. காலையில் கோர்ட்டில் நிறுத்துவாங்க, கோர்ட்டில் நிறுத்தி அவர் ஜாமீன் வாங்குவார். சாயந்தரம் ட்ராமா போடுவார், ட்ராமா முடியுமோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவார். இப்படி நடித்தார் ராதாரவி. வந்து அவர் ராதாவுக்கு பிறந்த விபத்து தான், அவர் இல்லாத கட்சியே கிடையாது. ராதாரவிலாம் இதில் சேர்த்தாது. எம்ஆர் ராதாவுடைய வாரிசுகளுக்கு எம்ஆர் ராதாவுடைய பேரை சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அந்த எண்ணிச்சல் கூட போடணும். சிவாஜிக்கு ஆள் போட்டுடலாம், எம்ஆர் ராதாவுக்கு யாரை போட்டுருக்கலாம்? பிரான்ங்கிற ஒரு நடிகரை போட்டார் கிட்ட கூட இல்லை. அப்புறம் அவர் பார்த்துட்டு இது என்னால் முடியாது, விடுதலை ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு தன் மனைவியோட வீட்டுக்கு வந்து எனக்கு அண்ணனை பார்க்குறதுக்கு என்ன, எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அரசியல்வாதி, அவரை பார்க்குறதுக்கு வந்து நினச்சிட்டு வாங்க அண்ணன் வீட்டில் இல்லை அப்படின்னு. இவ்வளோ சொத்துக்கள், அவ்வளோ சொத்துக்கள், அத்தனை அத்தனை மனைவிகள், ஒரு 7-8 மனைவி. வீட்டுக்கார அம்மா வண்டியில் இருக்காங்க, அவரே கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு டக்குன்னு ஒய்ஃபுன்றது இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறியா, இப்போ கடைசியாக கட்டிக்கிறேன் கூப்பிடு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியாமல் லேட்டர் காய்க்கேன்ட்டுருக்கோம் ராதிகாவோட அம்மா. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் பற்றியும் சினிமா பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். முதல்ல நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள், நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்த கதையில மிக முக்கியமா பார்க்கப்படுறது எம்ஆர் ராதா அவர்களும். ஸோ இவர் அரசியலுக்குள்ள வந்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது? பலன் காணாம ஒரு தொண்டை ஒருத்தர் இருந்தார்னா அது எம்ஆர் ராதாவாக தான் இருக்கு. அவருடைய எல்லாமே, அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசம் தான். குடும்பத்தில் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வழி துரத்தி விட்டார். அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் கூலியாகலாம் வேலை பார்த்துருக்கார். அப்படிப்பட்ட ஆள் அவர், வீட்டு கடக்காத பிள்ளை, அது மாதிரியே இருந்திருக்கார். அப்புறம் வந்து அவர் நாடக கம்பெனிகளில் எல்லாத்தையும் போல் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய சமகாலத்தவர்கள் தான் வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், காக்கா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் சமகாலத்தவர்கள். எஸ்எஸ் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சமகாலத்தவர்கள். அந்த காலத்தில் எம்ஆர் ராதாவுக்குன்னு ஒரு தனி ரசிப்பு கூட்டம் இருந்தது. அப்போ வந்து நாடகங்கள் வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்த காலம். எம்ஆர் ராதாவுடைய தான் நம்பர் ஒன் ராஜா, ராஜபாட்டுன்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம். சிவாஜி வந்து பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் வந்து என்ன வேடங்கள் நடித்தாலும் தெரியாது, எம்ஜிஆர் பல நாடக கம்பெனிகள்லாம் இருந்தார். இதில் என்ன ஆச்சுன்னா, இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த நாடக கம்பெனி நொடிச்சு போய் மூடப்பட்ட போது எம்ஆர் ராதா அவங்க இந்த நடிகர்களையெல்லாம் ஒன்றா வச்சு, எம்ஜிஆர், சிவாஜி அத்தனை பற்றி ஒன்றா வச்சு அவர் ஒரு நாடக மன்றத்தை ஆரம்பித்தார். அதில் இவங்களுக்கு வேலை கொடுத்து வச்சிருந்தார். அதில் பயிற்சி பெற்று வந்தவங்க தான் அது. அப்போ பெரியாரால் இருக்கப்பட்டார். பெரியாரால் இருக்கப்பட்ட பிறகு அவருடைய ஸ்டைலே மாறிச்சு. தமிழ்நாட்டினுடைய நாடக இலக்கியமே இலக்கணமே மாறிச்சு. அது ஒன்றும் ராஜா கதைகளும் இந்த கதைகள் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சமூக கதைகளை கொண்டு வந்தது எம்ஆர் ராதா தான் கொடுத்து. அதில் புரட்சி கருத்துக்கள், ரத்தக்கண்ணீர், ரத்தக்கண்ணீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலிருந்தவரையாக பார்க்கலாம். அதில் ஒரு ஒழுக்க குறைவான ஒரு வாழ்க்கை நடத்தினுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போகுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லியிருந்தாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தன்னால் கெட்டு போச்சுங்கும் போது அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தனக்கு தொழுநோய் வந்தது பிறகு தன் மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு புரட்சி கருத்தை கொண்டு வந்த அந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தம். அதே மாதிரி மலையா கணபதினு ஒரு ட்ராமா போட்டேன். அந்த மலையா கணபதிங்கிறவர் யாருன்னாக்கா பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு கணபதிங்கிறவர். அவர் தான் நேதாஜியை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி ஆக்குனது அவர் தான். மலேயாவுடைய மலேசியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தபோது அந்த மலேசிய விடுதலைக்காகவும் போராடினவர், இந்திய விடுதலைக்காகவும் போராடின ஒரு ஆள். ஒரே நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மலேயாவிலையும் சுதந்திர போராட்டத்தை உருவாக்கினவர், இந்தியாவிலையும் சுதந்திர போராட்டத்தை உருவாக்கினவர். அவர் தான் சுபாஷ் சந்திர போஸை நேதாஜி ஆக்கினவர். இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய இராணுவப்படை அப்படின்ற நேதாஜி ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்தவர் கணபதி. அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவரை தூக்கில் போட்டுக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு புரட்சிக்காரர். அதை வந்து கலைஞர் வந்து வசனம் எழுதி அதை நாடகமாக போட்டு தமிழ்நாடு முழுக்க நடத்தினார். அந்த மாதிரி
வித்தியாசமான நாடகங்கள் அவருடைய நாடகங்கள்லாம். அவர் அது அந்த ரத்த கண்டீர் நாடகம் மாத்திரம் ஒரு 10,000 மேடைகளை பார்த்துருக்கும், 10,000 மேடைகளுக்கு மேலே பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் ரத்த கண்ணீர் திராவிட கழக மாநாட்டில் ரத்த கண்ணீர் ஒரு நாடகம், ராத்திரி 10 மணிக்கு ரத்த கண்ணீர். நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு தெரியும், எத்தனை தடவை பார்த்தேன்னு தெரியும். சின்ன பையனாக இருக்கும்போது கொண்டு போய் விட்டுருவாங்க, முழு நாடகத்தை நான் பார்த்ததே இல்லை, தூங்கி தூங்கி விழுந்துருவேன். அது அது அதில் வந்து முதல்ல வந்து வெளிநாட்டின் படித்து விட்டு வந்த ஒரு நாகரிகமான நவநாகரிகமான ஒரு மோகன் சூட்டு கோட்லையும் ஹேட்டையும் தொப்பியை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்காரராக வருவார் ராதா. அதுக்கு பிறகு தொழில் நோயாளியாக மாறுவார், இன்டர்வலுக்கு அப்புறம் நோயாளியாக பாதிக்கப்படுவார். அது வரல சூட்டு கோட்டில் வந்துக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை காட்டுவாங்க. அது இடைவேளை விட்டுட்டு தொடங்கும் நாடகம், கருப்பு ஸ்க்ரீன் தொங்கும், ஆர்க் லேம்ப் தான் அடிக்கும். இவர் சோஃபாவில் உட்காந்துருப்பார், முதுகு தான் முதுகில் முதுகு தான் தெரியும், பின்பக்க முதுகை கட்டிகிட்டு உட்காந்துருப்பார். ஏ மோகன், என்ன நீ செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த வில்லி வந்து கேட்பான், எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தா அடி காத்தா அப்படின்னு இப்படி திரும்புவார் பாருங்கள். குஷ்டரோகம் மேக்கப்பு 5 நிமிஷத்துக்கு எப்படி அந்த ஆள் போட்டான்னு தெரியாது. அப்படியே தியேட்டர் அதிர்ந்துடும், நாடக கூட்டையும் அதிர்ந்துடும். அதுக்கு பிறகு அதில் என்னன்னா அந்த நாடகத்தில் எந்த ஊரில் அந்த நாடகம் நடத்துகிறாங்களோ அந்த ஊர் பாலிடிக்ஸ் அதில் சொல்லுவார். உதாரணத்துக்கு இப்போ அம்பத்தூர் ஆவடி, ஆவடியில் ரோடுகளே கிடையாது, சரியான ரோடுகளே கிடையாது, எல்லாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இதை வந்து இப்போ ஆவடியில் ட்ராமா போடுறாருன்னா என்னடா இது, தடிக்கி விழுவார். விழும்போது கீழே விழுந்த உடனே ரோடெல்லாம் கல்லை கொட்டி வச்சுருக்கிறான், ஆவடி பாழ ஆவடி நகராட்சி பாழாக போகணும், ஆவடி முடிச்சு பாலிட்டி அப்படிம்பார். ஆவடி ஜனங்கள்லாம் தட்டி அந்த ஆவடியில் இருக்கிற பாலிடிக்ஸ் பூரா பேசிடுவார். அது மாதிரி தான் அன்றைக்கி நடந்த திராவிட இயக்க மாநாடுகள்லாம் அதுதான் நடந்தது. அண்ணாவனுடைய வேலைக்காரர் இப்படி தான், அண்ணாவனுடைய ஓரிரவு நாடகம் அப்படி தான், அந்த ஊர் பாலிடிக்ஸ் அப்படி அப்படியே பேசுவாங்க. அது ரெண்டு வந்து வந்து கேஆர் ராமசாமி நடத்தினார், எம்ஆர் ராதா வந்து அவருடைய மிக அதாவது பிரச்சனைக்குரிய நாடகமாக மாறினது வந்து ராமாயணம், ராமாயணத்தை அவர் போட்டார். அதை வந்து பார்த்துட்டு இதை தடை செய்யலைன்னா தடை செஞ்சே ஆகணும்னா ஒரு வருஷத்தில் 365 நாளில் ஏறத்தாழ 250 நாள் வந்து ஒரு கோர்ட்டில் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி. டெய்லி காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணி நைட் ட்ராமா முடியும் போது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, காலையில் கோர்ட்டில் நிறுத்துவாங்க, கோர்ட்டில் நிறுத்தி அவர் ஜாமீன் வாங்குவார், சாயந்தரம் ட்ராமா போடுவார், ட்ராமா முடியுமா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவார். இப்படி நடித்தார் இவ்வளவுக்கு இது. அதில் அந்த ட்ராமா இதில் என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு கேஸ். வந்த உடனே அந்த ஜட்ஜு கேட்டார், இப்படி ஆபாசமாக நீ நடத்துறியே இது, நான் ஆபாசமாக நடத்தலை, நான் வால்மீகி ராமாயணம் போடுறேன், அதில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு கதை வசன கர்த்தாவை கூப்பிடுனாங்க. திருவாரூர் தங்கராஜ் கோர்ட்டில் வந்து நின்னார், ஆட்சேபத்துக்குரிய இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். கோர்ட்டை கொடுத்தாங்க ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாம் ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் அப்படின்னு. அந்த ஆட்சேபத்துக்குரிய காட்சிகளுக்கான வால்மீகி ராமாயணத்துலேருந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்துப்பட்டு இதை தான் நாங்கள் அதில் போட்டோம், அத்தனைக்கும் கொடுத்தார். உடனே அதுக்கான அன்னைக்கு வந்து காலட்சேபம்லாம் பண்ணுற ஒரு இதுவான ஒரு ஐயரை கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னு. அவர் பாவம் அந்த ஐயர் விஷயம் தெரியாதவர், நான் என்ன பண்ணுறது வால்மீகி அப்படித்தான் எழுதியிருக்கார், அவள் ஓடுறது பூரா வால்மீகி ராமாயணம், அது என்ன நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமோ, அது அதில் போட்டிருக்கிறதா அந்த ஸ்லோகம்லாம் அதுக்கான அர்த்தம் தான் அது, அது அவள் போடுறது நியாயமானது தான் அப்படின்ட்டு போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியல, ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது தெரியுமில்ல, எங்கள் மனசு புண்படுது, சட்டபூர்வமாக உங்களை தடுக்க முடியாது, தயவுசெய்து உங்களுக்கு வேண்டி கேட்டுக் கொடுக்குறதை நிறுத்திருக்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வேண்டி கேட்டுக்கிச்சு. தடை பண்ண முடியல, 365 நாளில் 250 நாள் கோர்ட்டில் நின்று அந்த ஆள் கழகத்தினுடைய அதாவது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்காக நின்றவன். திராவிட இயக்கம் அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட கொடுக்கல. ஓகே சார், இவ்வளோ திராவிட இயக்கத்துக்காக பண்ண எம்ஆர் ராதாவோட மகன் ராதாரவி அவர்கள் வந்து இப்போ பாஜகவில் இருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய ஆளுக்கு மகனாக பிறந்துட்டதுனாலே அவருடைய புத்திசாலித்தனமும் அவருடைய லட்சியமும் அவங்க அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இருக்கார், அவருடைய மகன்கள் அந்த அளவுக்கு பேர் எடுத்தாங்களா? ஜெமினி கணேசனுடைய ஃபேமிலியில் ஒரு வரிசையாக நிறைய பெண்கள் வந்தாங்க, ரேகா ஒருத்தி தான் பெருசாக வந்தாங்க. அது ஒரு தலைமுறை, அந்த லட்சியத்தை வந்து நீங்கள் வந்து ராதாரவி கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ராதாரவி வந்து அவர் எம்ஆர் ராதாவுக்கு பிறந்த விபத்து தான் அவர் இல்லாத கட்சியே கிடையாது. திமுகவில் இருந்தார், அதிமுகவுக்கு போனார், அதிமுகவில் வந்து அதிமுகவுடைய தலைவரை சுட்டவர் வந்து எம்ஆர் ராதா, அந்த கட்சியிலேயே போய் சேர்ந்தார், அந்த மாதிரி சேர்த்துக்கிச்சு, எம்எல்ஏவும் ஆகிச்சு. ராதாரவியெல்லாம் இதில் சேர்த்தாதீங்க, எம்ஆர் ராதாவுடைய வாரிசுகளுக்கு எம்ஆர் ராதாவுடைய பேரை சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, அதை இனிஷியல் கூட போட்டக்கூடாது. ராதிகாவுக்கும் எம்ஆர் ராதாவுடைய கொள்கைகளுக்கும் என்னமா சம்மந்தம் இருக்குது? எம்ஆர் ராதாவுடைய பொண்ணு தான், அவங்ககிட்டலாம் போய் வந்து எம்ஆர் ராதாவை பற்றி பேசுறது என்ன அர்த்தம் இருக்குது? அவங்களுடைய எம்ஆர் ராதா தெரியுமாங்கிறதான் கேள்வி. இப்போ என் குடும்பமே இருக்குது, என்னை தவிர வேறு யாரும் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறதே இல்லை, இதெல்லாம் திட்டுறாங்க. நான் தான் கடைசி எங்கள் வீட்டில், என்னை எங்களை வளர்த்துனது பெரியார், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு. அதனால் எம்ஆர் ராதாவுடைய வாரிசுகள் வந்து அவங்களுக்கு பிறந்துக்கிட்டாங்கிற தவிர அவருடைய எண்ணங்களை அவங்க ஈர்த்துக்கிட்டாங்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. அதனால் அதையெல்லாம் நீங்கள் எடுக்கவே கூடாது.
இதில் என்னன்னா ஒரு ரெண்டு படத்தில் வந்து திமுக கூடிய காட்டிவிட்டு போன எம்ஜிஆர் வந்து பிரேம சீஃப் மினிஸ்டர் ஆனார். திமுக கட்சியுமே அவர் தான் உருவாக்கின மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிற அவருடைய ரசிகர்கள் இந்த திமுகங்கிறதே எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற போயிட்டாங்க. அவருடைய அரசியல் வேறு. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தவர். நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு இருந்தவர், பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தவர், சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தார். வேலைக்காரி படம் சூப்பர் ஹிட்டாக ஓடினதுக்கப்புறம் ஓ இது இந்த கட்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தவர். அவர் தான் சிவாஜி கட்ட இந்திராஜுங்கிற அண்ணா எழுதின நாடகத்தில் அவர் தான் நடிச்சிருக்க வேண்டியது சிவாஜியா. பயந்துக்கிட்டு போயிட்டார் நடிக்க முடியாதுன்னு. அப்புறம் தான் கணேசனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவர் சிவாஜி ஆனது. அது அந்த மாதிரி வந்தது தான். இப்படி விட்டு ஓடினவங்களாம் வந்து அரசியல் பதவி வாங்கினாங்க. சாகர்வரனும் கடைசி பெரியாருடைய தொண்டனாக இருந்தார். அவருக்கு திராவிட இயக்கம் செஞ்ச ஒரே மரியாதை திராவிட கழக தலைமை இது பெரியார் திடலில் அதில் இருக்கிற அரங்கத்துக்கு பேர் ராதா மன்றம். அவ்வளோதான் அவருக்கு கிடைச்ச லாபம். லான் சானின்னு ஒரு ஆக்டர்மா, அவருக்கு பேர் வந்து மேன் வித் தௌசண்ட் ஃபேஸஸ். மேக்கப்பில் வந்து அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ அப்படி வந்து விதவிதமான மேக்கப் போட்டு அதான் அந்த மேக்கப் கலை வந்து பெருசாக்கின ஹாலிவுட் ஸ்டார் லான் சானி. அவருக்கு பேர் வந்து மேன் வித் தௌசண்ட் ஃபேஸஸ். எம்ஆர் ராதாவுடைய மேக்கப்பை பார்த்துட்டு சொன்னாங்க, லான் சானி இஸ் நத்திங் அப்படின்னாங்க. அதுதான் எம்ஆர் ராதா. அப்பேற்பட்ட கலைஞர். ஹிந்தி படம் எடுக்கிறாங்க பாக பிரிவினை. சிவாஜி வந்து அதில் கையை ஒரு கை ஊனமாக வருவார். திலீப் குமார் தான் போடுறாங்க. அவர் தான் அன்றைக்கி ஹிந்தியில் பெரிய ஸ்டார். கையை ஓணமாலாம் வச்சுக்கிட்டுலாம் நான் நடிக்க மாட்டேன்ட்டார். அவர் வந்து தன்னுடைய உடம்பு ஓணமாக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டார். ஓல்டு மேனாக கூட அவர் வரமாட்டார். தன்னுடைய அழகை வந்து அவர் அவ்வளோ பெருசாக நடிச்சுக்கிட்டார் முடியாதுட்டார். அதுக்கு பதிலாக சுனில் தத்தை போட்டாங்க. எம்ஆர் ராதா ரோலுக்கு யாரையா போடுறதுன்னு முழிக்கிறாங்க. சிவாஜிக்கு ஆள் போட்டுடலாம், எம்ஆர் ராதாவுக்கு யாரை போடுறது? பிரான்ங்கிற ஒரு நடிகரை போட்டாங்க. கிட்ட கூட நிற்கல. அப்புறம் அவர் பார்த்துட்டு இது என்னால் முடியாதுட்டார். நான் ஏதோ செய்கிறேன், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு படம் சித்தி, அந்த எம்ஆர் ராதா தான் மெயின் கேரக்டர். அப்போ பிரான் வந்து அது மாதிரி என்னால் செய்ய முடியாது. கை தூக்கிட்டாங்க. சிவாஜியை பற்றி மிக பிரபலமாக நடிகை வட இந்திய நடிகர்கள் பேசுவாங்க. அது குறிப்பாக ஷம்மி கபூர் போன்றவர்கள், சஞ்சய் குமார் போன்றவர்களும் சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்திலே கிடையாதுன்னு அப்படியே ஃபிலிம்ஃபேரில் இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, யாரை வேணாலும் நம்ம இமிட்டேட் பண்ணிடலாம், எம்ஆர் ராதாவை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதுதான் எம்ஆர் ராதாவுடைய நடிப்பு திறமை, வாத திறமை. அதை மூணு குரலில் அவர் பேசுவார், சாதாரணமாகவும் பேசுவார், அது கரகரத்தோ தோரலையும் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அது பாத்திரங்களுக்கு அவர் உயிர் கொடுத்தது. வித்தியாசமாக பார்த்தார். வில்லன்கள்லேயே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த வில்லனாக வந்தார். வில்லன் வந்து பயங்கரமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, அவன் கூத்தடிச்சிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. பலே பாண்டியாங்கிற படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணுவார். ஒரு ஓல்டு மேனாக ஒரு யங் மேனாக வருவார். அந்த ஓல்டு மேனாக வரும்போது ரெண்டு பேரும் ஓடுவாங்க. அந்த வயசானவன் எப்படி ஓடுவாங்கிறத சிவாஜி கட்டுவார், எம்ஆர் ராதா கட்டுவார். அற்புதங்கள், அற்புதங்கள். அதெல்லாம் அது அப்பேற்பட்ட கலைஞர்கள்லாம் நமக்கு நம்ம கூட நம்ம பார்த்துருக்கோங்கிறதால எங்களுக்கு கிடைச்ச இது. இதில் எனக்கு என்ன ஒரு இதுனாக்கா, நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன், நெருங்கி பழகியிருக்கிறேன். ஏன்னா திராவிட கழக மாநாடுகள் நடக்கும்போது அவர் குதிரையில் ஏறிட்டு ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்திட்டு போவார். அந்த குதிரை வந்து எங்கள் வீட்டு குதிரை தான் எடுத்துகிட்டு போவார். அதுக்காக எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுவார். வந்து அந்த குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு, எங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீட்டுக்குள்ளாரியாக சவாரி பண்ணி பழகி அந்த குதிரையோட பழகிக்குவார். பழகிட்டு அப்புறம் குதிரை எடுத்துகிட்டு போவார். அது நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். வீட்டுக்கெல்லாம் வருவார். அவர் சிறையில் அடைத்த போது, எமர்ஜென்சி டைமில் சிறையில் அடைச்ச போது எனக்கு அவருக்கு மிக நிறைய நெருங்கிய பழக்கம். விடுதலை ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு தன் மனைவியோட வீட்டுக்கு வந்து, எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு என்ன, எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல்வாதி, அவரை பார்க்குறதுக்கு வந்து நினச்சிட்டு வாங்க அண்ணன் வீட்டில் இல்லை அப்படின்னு, உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன்னார். என்ன என்னத்துக்கு பார்க்குது? ஏண்டா ஜெயிலில் நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிற, உனக்கு நான் நன்றி சொல்ல வேணாமாடான்னார். அசந்து போயிட்டேன். யார் யாருக்கும் ஏதோ ஏதோ பண்ணேன். இவர் ஒருத்தர் தான் வீட்டுக்கு வந்து எல்லாம் ஏதோ வேட்டி சட்டை அது இது என்னமோ கொண்டாரு. எதுவும் வேணாம். என்னுடைய கடமை, என்னுடைய இயக்கத்தை திராவிட இயக்கத்துக்காக பாடுபட்ட ஒரு ஆளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைங்க, இதுக்கு தாங்க நான் டாக்டருக்கு படித்தேன் அப்படின்னு ஏதாவது வாங்கிடானார். அவர் கொடுத்த ஒரு துண்டை மாத்திரம் வாங்கிக்கிட்டு. அந்த அளவுக்கு பல்வேறு விஷயங்களில் சிறையில் இருக்கும்போது அவருடைய அவரோட உட்காந்துட்டோம் டெய்லி அவரோட அரட்டை அடிச்சுட்டு நான் திரும்பி வந்தவுடனே எங்கள் அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்னடா ஆச்சு இன்றைக்கி எம்ஆர் ராதா இந்த கூத்து அடித்தார் அப்படின்னு. பல விஷயங்கள்மா, இந்திய சுதந்திரத்தை பற்றி அவருக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு புக்கை எடுத்து வச்சு இந்திய சுதந்திரத்தை வந்து சர்ச்சில் ஏன் எதிர்த்தாருங்கிறதுக்கான ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கில் இந்த படியினர் சர்ச்சில் சில சொன்ன சில காரணங்களை பார்க்கும்போது இந்திய சுதந்திரத்தை ஏன் வந்து சர்ச்சில் எதிர்த்தாருங்கிறத படித்தாக்க இன்றைக்கு அது அப்ளை ஆகுது. எழுத படிக்க தெரியாத அப்பாவி மக்களை வந்து காந்திகரவரும் நேருங்கிறவரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு வில்லன்கள்ட்டு இந்த நாட்டை கொடுத்துடாத. அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. முதல்ல சுதந்திரத்துக்கு அவங்கள பழக்குங்க, அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு தான் சர்ச்சில் சொன்னார். இந்த ரெண்டு பேரும் சுயநல பேரவழிகள், இந்த நாட்டையும் குடிச்சோர் போட்டு வாங்கினார். அதை தான் அந்த புக்கில் காட்டாமல் தெரியுதா சர்ச்சில் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு. இப்போ தெரியுதா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏன் சுதந்திரத்தை ஏற்றுதுன்னு. இந்த ரெண்டு மோசமான தலைவர்கள்,
இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்லு. இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து எடுத்து கொடுப்பாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் எப்படிங்க தெரியும், படிச்சிருக்கிறேன் நான். ஒரு புக்கில் எழுதுகிறோம், எம்ஆர் ராதா எழுத படிக்க தெரியாது, சொல்கிறத கேட்டுக்குவாருன்னு ஒரு வார பத்திரிகையில் இதெல்லாம் யார், அதாவது இந்த சனாதன ஊடகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ண எம்ஆர் ராதா அவர்கள் திராவிட கட்சியிலும் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கும் எம்ஜிஆருக்குமான சண்டைக்கு என்ன காரணம் சார்? திராவிட கட்சி வந்து எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சது தான் முக்கிய காரணம். இல்லை இல்லை இல்லை, அதில் தொழில் போட்டி. தொழில் போட்டியில் ஒரு சந்தர்ப்பத்தில் சில காரணங்களால் அவங்க ரெண்டு பேத்துக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது, நான் ஒரு படத்தில் எம்ஜிஆரை இது எம்ஆர் ராதாவை போட்டிங்கன்னா அந்த ரோல் தான் நிற்கும். ஹீரோ ஹீரோ எல்லாம் அடிபட்டுருவாங்க. அதில் வந்து சிவாஜி கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தார், எம்ஜிஆருக்கு அது கொஞ்சம் தகராறு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அது போக சொல்ல முடியாத சில காரணங்கள், ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சில விவகாரங்கள் வந்தது. அதில் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், தன்னுடைய படங்களை இனிமேல் போடாதீங்கன்ட்டார். அப்போ வந்து எம்ஆர் ராதா இல்லைன்னா படம் ஓடாதுங்கிற சூழ்நிலை அந்த நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட வந்து எம்ஆர் ராதாவை அவாய்ட் பண்ணுங்கன்ட்டார். இதை கேள்விப்பட்டவுடனே பெட்ரால்தான் பிள்ளையாங்கிற படம் வாசுங்கிறவர் தான் எடுத்தார். அவர் அடுத்த படத்தை புக் பண்ணுறதுக்காக எம்ஜிஆர்கிட்ட வர்றார். வரும்போது இவர் தான் கூட்டு வர்றாரு, எம்ஜிஆர் இந்த படத்துக்கு எம்ஜிஆரை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா தான் கூட்டு வர்றாரு. கூட்டிக்கிட்டு வரும்போது அவர் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் இவரை போட்டால் நான் எப்படி நடிக்கிறதுங்கிற மாதிரி ஏதோ கேட்டுட்டு தான் ஒரு கேள்வி. அதில் இவர் துப்பாக்கி எடுத்து எல்லா படத்துலையும் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அதில் வந்தது தான் அந்த துப்பாக்கி சூடுங்கிறது. வெளியில் வந்த தகவல், வெளியில் வராத தகவல் 1000 இருக்குது. வெளியில் வந்த தகவல் தொழில் போட்டி தான், தொழிலில் வந்தது தான். அது போக சில அந்தரங்க விஷயங்கள் அது ரெண்டு சேர்ந்து தான். அதில் வந்து அரசியலே கிடையாது, அரசியலே கிடையாது. துப்பாக்கி சூடுக்கு பிறகு எம்ஆர் ராதா அவர்களோட வாழ்க்கை எப்படி சார் இருந்தது? துப்பாக்கி சூடுக்கு பிறகு அவர்களுடைய சினிமா துறை வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் படத்தில் படங்கள் நடித்தார், அவர் அவ்வளோ ஆர்வம் காட்டலை. அதுக்கப்புறம் அவரே விலக ஆரம்பிச்சிட்டார். விலக ஆரம்பித்து ஓய்வு எடுக்கணுங்கிற அளவுக்கு போயிட்டார். திருச்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டார். திருச்சியில் போய் சென்னையிலே இருக்கிறதுக்கு அவர் விரும்பலை. அது தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் அவர் வந்து அவர்கிட்ட கேட்டபோது அதெல்லாம் அவர் நான் ஜெயிலில் வந்து ஒரு வருஷம் அவர் கூட தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தேன், ஒரு நாள் கூட ஏன் எம்ஜிஆரை சொல்லிட்டீங்கன்னு நான் கேட்டதே இல்லை. இந்த கேள்வியை நான் விரும்பலை. ஏன்னா பக்கத்தில் வந்து விடுதலை வேறமணி இருப்பார், விடுதலை சம்பந்தம் இருப்பார், அந்த பக்கம் மாறன் படுத்திருப்பார். நான் என்கிட்ட உட்காந்து மாறனை பற்றி அசிங்க சிங்கமாக பேசுவார், இதெல்லாம் வேறு பண்ணுவார், வீரமணியை பற்றி கேவலமாக பேசுவார். அவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவர் அப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பாருன்னுவாங்க. அந்த இடத்துல நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட அதை கேட்க விரும்பலை. நான் ஏன் சுற்றுப்பாருன்னு எனக்கு ஓரளவுக்கு ஒரு கசங்க இருந்தது, அது இருந்தது. அதனால் அதை பற்றி நான் கேட்கலை. அது வந்து அரசியலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது மாத்திரம் அவங்க திட்டவட்டம்னு சொல்ல முடியும். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன சார் இருந்தது, என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் அது சொல்ல முடியும். சொல்ல முடியாது, அது வந்து ஆஃப் த ரெக்கார்டு. எனக்கு மாத்திரம் இல்லை, அது அன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது, அது சொன்னாக்கா அது பெரிய தப்பப்படும். ஸோ அந்த துப்பாக்கி சூடு பிறகு அவரோட இறுதி நாட்கள், அதாவது அவர் சினிமா துறையிலும் அதன் பிறகு நடிக்கல, பெருசா இல்ல, பெருசா இல்ல, அரசியல் பரபரப்பு போயிடுச்சு. எம்ஆர் ராதாங்கிற பரபரப்பு போயிடுச்சு சார். அரசியல்ல அவருடைய ஈடுபாடு, அதுக்கப்புறம் அவர் அரசியல் பக்கம் எட்டி பார்க்கல. ஏன்னா தன்னை எம்ஜிஆரை சுட்ட போது கொஞ்சம் வந்து ரெண்டு வகையான இது இருந்தது. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் சுட்ட போது வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச். அப்போ டெஸ்ட் மேட்ச்னாக்க பெரிய விஷயம் தான். சென்னையே கோலாகலமாக இருக்கிற நாள், ஸ்டேடியம் பூரா கூரையில் தான் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டேடியம் இல்லை, சேப்பாக்கு ஸ்டேடியம் வந்து கட்டி முடிக்கலை, கூரை தான். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. நான் அந்த அன்னைக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறேன், எனக்கு கிரிக்கெட்டு சம்மந்தம் உள்ள வீட்டில் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்கன்னு போய் உட்காந்துருந்தான். போய் உட்காந்தா அங்கே பேசிக்கிறாங்க, வாட் அ ட்ராஜடி, லக்கி எம்ஆர் எம்ஆர் ராதா எஸ்கேப்னு. எம்ஆர் ராதா நான் அப்படி பார்க்குறேன், லக்கி எம்ஆர் ராதா எஸ்கேப்டுங்களாம். ஏன்னா எம்ஜிஆரை சுட்டாங்கிறாங்க, எம்ஆர் நம்ப மாட்டீங்கம்மா இப்போ சொன்னால் இது பண்ணுவீங்க, லக்கி எம்ஆர் ராதா எஸ்கேப்டு அப்படிங்கிறதான் அன்றைக்கி இருந்த அந்த மேல்தட்டு மக்களுடைய ஆட்டிடியூடு. எம்ஜிஆரை சுட்டாருங்கிற ஒரு அந்த கிரிமினல் இதே வரலை. ஆனால் நான்லாம் என்ன ஆனேன்னா, ஹாஸ்டலுக்கு வர்றேன், எங்கள் ஃபோன் பாய் ஒரு 7 மணி இருக்கும், நான் இங்கேருந்து சுற்றிவிட்டு வரேன், அவன் கீழே இருந்து கேட்டான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் சார் அப்படின்னு கேட்டான். என்னடா அப்படின்னு, எம்ஜிஆரை வந்து எம்ஆர் ராதா சுட்டுப்பட்டாராம் சார்னா. ஏடா தூங்கிட்டு இருந்தியா, கனவு கனவு ஏதாவது கண்டுக்கிட்டு இருந்தியான்னு. இல்லை சார், நிஜமாக சொல்கிறாங்க சார், ஸ்டான்லி ஹாஸ்டல். உடனே நான் என்ன பண்ணேன், அப்படியே கிருஷ்ணா டாக்கீஸ் பக்கத்தில் இருக்கும், அங்கே போனால் தெரியும். போனால் போகிற வழியிலேயே சொல்கிறாங்க, எம்ஆர் ராதா சுட்டுப்பட்டாராம், சுட்டுப்பட்டாராம். லுங்கி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இப்போ கிருஷ்ணா டாக்கீஸ் மின்ட்டு இப்போ ஜங்ஷனில் இருந்து வாட்டாக்ஸ் ரோடு வழியாக நடந்தே போய் ஜெயிச்சுக்கிட்டேன். லுங்கியோட என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு
எம்ஜிஆர் மேலே இருந்த அந்த பற்று எனக்கு அவ்வளோ பெரிய பற்று. அங்கே போய் நிற்கிறேன், செத்து போட்டாருங்கிறானுங்க, இருக்காருன்றானுங்க, போச்சு எம்ஆர் தான் செத்து போட்டார், இவரும் போட்டார், விதவிதமான கதைகள் எனக்கு அப்படியே பூங்கிக்கிட்டு வருது. அழுக தாங்க முடியல, எனக்கு எம்ஆர் தான் மேலே அவ்வளோ இது இல்லை. என்னுடைய மற்ற உறவினர்கள்லாம் எம்ஆர் தாவுக்கு நான் சொல்ல பேசுகிறேன், நான் ஒருத்தர் மாத்திரம் எம்ஜிஆர் 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 கதை அவ்வளோ தரு. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் டாக்டர் மாதிரி உள்ளே பூந்துட்டார், உள்ளே பூந்தது மட்டும் வந்தார், ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாரு. ஒரு 10:30 இருவரும் உயிர் காபத்து இல்லைங்கிறது வந்துருச்சு. என் மாதிரி தான் உடனே இது டிஸ்சார்ஜ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அவர் வந்து இதில் என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த அறுவை சிகிச்சை பண்ண அந்த சர்ஜன் சரச்சந்திரா அவர் தான் பண்ணார், ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டாரு. அதான் சொன்னார், என்னடா புல்லட் செய்கிறானுங்கன்னாரு. ஏன் சார்னு பாயிண்ட் பிளாங்கில் வந்து அந்த ஆள் சுட்டுக்கிட்டான், அந்த புல்லட் ஒரு கீரல் போட்டுக்கிட்டு இப்படி போயிடுச்சுனா ஸ்க்ராட்ச் தான், பாயிண்ட் பிளாங்கில் இப்போ பொட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டா ஸ்கல்லே ஒத்த மண்டையோட பிறந்துக்கிட்டு போயிருக்குன்னு பார்த்தா அந்த புல்லட்டால் மண்டை ஒட்ட ஒன்றும் பண்ண முடியும், இப்படி ஸ்க்ராச் பண்ணிட்டு இப்படி கோடு போட்டுக்கிட்டு போயிடுச்சு ரெண்டு புல்லட்டும். எம்ஜிஆருக்கு அடிபட்டு இறங்கி இங்கே வந்து நின்றுக்குச்சு, ஸ்கல்லில் சின்ன கீரல் கூட இல்லை. என்னடா புல்லட் இதெல்லாம், இதை நம்பிக்கிட்டு சொல்கிறதா? அது மாதிரி அவ்வளோ மோசமான புல்லட்ஸ் இதெல்லாம் வந்து அன்றைக்கி இருந்தது. அன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் வந்து அதில் இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே சார், ஸோ இறுதி நாட்களில் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கிற பாதி வீடுகளை வருதுமா, வேலு மிலிட்ரி ஹோட்டல் இருக்குது, அப்போ இருக்குதோ இல்லைன்னு தெரியாது. வேலு மிலிட்ரி ஹோட்டலில் ஆரம்பிச்சிங்கன்னா வரிசை அந்த ரோடு எண்டில் இருக்கிற ஒரு 10 பங்களாவும் அவர் தான். திருச்சியில் பெரிய பெரிய பங்களாக்கள் பெரும்பழகர். அதாவது சினிமாவில் என்ட்ரு பண்ணும்போது இதில் தான் வர்றாரு, பாக பிரிவினர் தான் நல்ல எடுத்து சம்பந்தங்கிற படத்தில் தான் வர்றாரு. அதுக்கப்புறம் ரத்தக்கண்ணீர் வருது, ரத்தக்கண்ணீருக்கு அப்புறம் நல்ல எடுத்து சம்பந்தம், அதுக்கப்புறம் பாக பிரிவினர் என்டர் பண்ணுறாரு, பீச்சுக்குன்னு போயிட்டார், டாப் ஸ்டார். எம்ஆர் ராதா இல்லாத படமே கிடையாது. சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் யாராக இருந்தாலும் எம்ஆர் ராதா ஃபஸ்ட்டு, எம்ஆர் ராதா ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் தான் யார் ஹீரோ, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இவ்வளோ சொத்துக்கள், அவ்வளோ சொத்துக்கள், அத்தனை அத்தனை மனைவிகள் வேறு, ஒரு 7-8 மனைவிகள். கடைசியாக அவர் ராதிகாவோட அம்மாவோட தான் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. வீட்டுக்காரம்மா வண்டியில் இருக்காங்க, அவரே கூப்பிடு அப்படின்னாரு. நான் போய் உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு டக்குன்னு ஒய்ஃப்ன்றாரு, இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறியா, இப்போ கடைசியாக கட்டிக்கிட்டேன், கூப்பிடு அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரியாமல் லேட்டர் காய் கேம்ட்டுனோ ராதிகாவோட அம்மா அப்படின்னு. அது மாதிரி அவர்கிட்ட நெருங்கி வந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய முதல் மனைவி மேலே அவர் மிகப்பெரிய காதல் வச்சுருந்தார். அம்மா பார்த்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு திருச்சியில் அவங்களை புதைச்ச இடத்துல ஒரு மண்டபம்லாம் கட்டி வருஷம் போய் அதுக்கு இறந்த நாளுக்கு தான். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தீவிரமான மனைவியினுடைய இதாக இருந்தார். அது மாதிரிலாம் அதெல்லாம் பெர்சனல் வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். வந்தவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். எம்ஆர்ஆர் வாசுன்றது வந்து முதல் தரத்து மகன், முதல் மனைவி இறந்துட்டாங்க, அடுத்த அப்படி கட்டிக்கிட்டார். அவங்க தங்கச்சியும் கட்டிக்கிட்டாரு, அவருடைய மகள் தான் எம்ஆர் ராதா வாசு, ராதா இது ராதாரவி. ராதாரவி அவரோட பெரியம்மா பையன் தான் எம்ஆர்ஆர் வச்சு, ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, அது மாதிரி நிறைய பேர். ராதிகா வந்து ஒரு 3வது ஒய்ஃபோ 4வது ஒய்ஃபோ, அது மாதிரி நிறையா பேர், ஒரு 4-5 வயது. பெரிய பணக்கார், வருமானத்துக்கு அவருக்கு எந்த பஞ்சமும் இருக்கலை. மன உளைச்சல்கள் அவருக்கு இருந்தது, இவ்வளவுக்கு தனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லைங்கிற ஒரு இயக்கம் அவருக்கு இருந்தது. ஒன்றுமில்லாத ஆட்கள்லாம் எங்கெங்கே போனபோது கட்சிக்காக உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு உண்மையான தூய தொண்டன், பெரியார் தொண்டன், பதவிகளே இல்லாமல் கவனிக்கப்படாமலே போனாங்கிறது ஒரு பெரிய சோகம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்து நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஏர்பாட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட் கரூர் மற்றும் திருப்பூரில்.